சொர்க்கமே. பிஃபோர் வந்து அவார்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் பத்தி, ஸோ அனிதா மேம். ஸோ அனிதா மேம் தான் வந்து லாஸ்ட் டைம் அவங்க தான் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இந்த மாதிரி மேம்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் சரி நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக பேசுகிறேன். ஸோ அனிதா மேம் பற்றி அனிதா வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன். அனிதா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சரியாக பழகையும் ஃபீல் பண்ணிப்போம் நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஏன்னா அப்போ நான் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க அந்த டீமில். அதனால வந்து அதுவும் இல்லாமல் ஒரு காம்படிஷன்றதால அது ஒரு டென்ஷன் இருக்கும். சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன், ஏன்னா சூப்பர் சிங்கர்ஸ்ன்றது ஒரு பெரிய ப்ரோக்ராம். இதை கூப்பிட்டு வந்து அந்த செலிபிரிட்டி சீசன் ஒன்று ஆரம்பிச்சு பண்ணதால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் இருந்தது. சரி, அதனால வந்து அப்பதான் எனக்கு நான் பழக ஆரம்பிச்சதால அனிதா கிட்ட அதிகமா பேச மாட்டேன். ஜஸ்ட் ஹாய் ஹலோ கேட்டீங்க அந்த மாதிரி அப்படி போடுறது. பட் இங்க எப்படின்னா ஃபேமிலியா இருந்தாலும் சொல்றேன், காலையில போயிட்டு வந்து நைட் வரைக்கும் இருப்போம். அதனால அதிகமான நேரம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதால அனிதா குள்ள இருக்கிறாங்க போல கடி ஜோக் சொல்லுவாங்க. இப்ப பார்த்தாலும் இங்க எல்லாருக்கும் அதனால நான் வந்து ஒரு கடி ஜோக் எடுத்துக்குவோம் எப்பவுமே அனிதா ஒரு அடிக்கிறதுக்காக. சோ இந்த மாதிரி நிறைய அனிதா இஸ் அ வெரி ஹியூமனஸ் பர்சன். யாருமே வந்து எமோஷனல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு சீரியஸா பேசிட்டு இருந்தா கூட நடந்து போது ஒரு கடி சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி யார் வீட்ல இருந்து என்ன எடுத்துட்டு வந்தாலும் சரி அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ற ஒரு குணம் அனிதா கிட்ட இருக்குது. அது நான் சொல்லுவேன் கூட எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன விஷயத்த சாப்பிட்டா கூட வா சூப்பரா இருக்குப்பா மக்கள் கிட்ட சொல்லுங்கப்பா என்ன எப்படி பண்ணாலும் நீங்க கேட்டுட்டு வந்து சொல்லுங்கப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை அப்ரிஷியேட் பண்ற விஷயம். அதே மாதிரி அவங்க ரோல் நடிக்கும் போது வந்து நடிச்சுட்டாங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க நல்லா பண்ணேன் அதான் நல்லா நடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது உன்னோட பாடி லாங்குவேஜ் நீங்க கலண்டா பண்றேன்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஈகோ இல்லாம ஒரு பழகிற ஒரு கேரக்டர். அண்ட் ஷீஸ் வெரி சிம்பிள், வெரி நைஸ் ஹியூமன். ஸோ இந்த டீம்ல எனக்கு அமைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நட்பு வந்து இருக்கிறது கண்டிப்பாக சொல்லியாங்க.